ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நிறைய பேருக்கு ஒரு உபயோகமான வீடியோ, ரொம்ப ரிக்வெஸ்டடான வீடியோ. என்ன அப்படின்னா, மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ், சஸ்டெயினபிள் மென்ஸ்ட்ரல் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, நமக்கு வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியான வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோ போகலாம். சரியா, ஒரு விமன் வந்து அவங்க லைஃப் டைம்ல 11,000 சானிட்டரி பேட்ஸ் யூஸ் பண்றாங்களாம். அந்த 11,000 சானிட்டரி பேட்ஸும் எதுவுமே வந்து டீக்ரேட் ஆகுறதே கிடையாது, எல்லாமே லேண்ட்ஃபில்ஸில் அப்படியே இருந்துட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு வந்து அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த சானிட்டரி பேட்ஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு நிறையவே நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, டயாக்சின்ஸ் அப்படிங்கிற டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து செல்லுலோஸ் ஜெல் வந்து அதில் ஆட் ஆயிருக்கு. ஏன்னா நம்மளோட பீரியட்ஸை வந்து அது நல்லா அப்சார்ப் பண்ணி வச்சுக்கணும், வெளியில் வந்து ரொம்ப ட்ரை ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய சிந்தட்டிக் ஃபைபர்ஸும் ஆட் பண்ணுறாங்க நம்ம சானிட்டரி பேட்ஸில். ரேயான் அப்படின்ற சிந்தட்டிக் ஃபைபர், இதுவுமே அந்த டயாக்சின் கெமிக்கல்ஸை வந்து இன்ட்யூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இது மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி சானிட்டரி பேட்ஸ் உங்களுக்கு ரேஷஸ் உண்டாக்குது இல்லை இச்சிங் இருக்குது, லாங் டேர்மாக யூஸ் பண்ணால் ஏதாவது ஹெல்த் டிஸார்டர்ஸ் ஏதாவது வந்துருமா அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா, நமக்குன்னே இருக்கு சஸ்டெயினபிள் மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாத் பேட்ஸ். கிளாத் பேட்ஸ்னால் என்ன, நம்ம காலங்காலமாக வந்து கிளாத்து தான் நம்ம அம்மாக்கள் பாட்டிகள்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிளாத்தெல்லாம் மடித்து வச்சு அவங்களாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது அதையே நம்ம வந்து மாடர்னாக நமக்கு வந்து அதையே நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது தான் கிளாத் பேட்ஸ். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்குது. ஸோ சைஸஸ் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ், நம்மளோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட பாடி பில்ட்க்கு ஏற்ற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து எதில் இது வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா, பேசிக்கலி நல்ல ஒரு காட்டன் கிளாத்து, அதை லேயர் பண்ணி அது நமக்கு வந்து வாட்டமாக இருக்க மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு விங்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த விங்ஸ் வந்து நம்மளோட பேண்டியை நல்லா லைன் பண்ணி அது வந்து அப்படியே ரெஸ்ட் ஆகிடும், மூவ் ஆகாத மாதிரி. இதோட வாஷிங் ரொட்டீன் வந்து நம்ம நல்லாவே கடைபிடிக்கணும். ஸோ ரொம்ப சோப்புலாம் வந்து இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிடணும், ப்ரஷ் போட்டு தேய்க்கக்கூடாது, ரொம்ப ஹாட் வாட்டரில் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. நார்மல் வாஷிங் ரொட்டீன் யூஸ் பண்ணி டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதுவே இதை வந்து ஸ்டெரிலைஸ்டாக வச்சுக்கோ, நீங்கள் அடுத்த தடவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ளோவை பொறுத்து எத்தனை நீங்கள் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆவரேஜாக ஒரு கிளாத் பேடோட ப்ரைஸ் வந்து 250 to 300 இருக்குது நம்ம மார்க்கெட்டில். ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேண்டி லைனர்ஸ் அண்ட் பீரியட் பேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்டி லைனர்ஸ்னால் நம்ம பார்த்த கிளாத் பேட்ஸ்லேயே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் ஃபோல்டு பண்ணி எங்கனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். இது வந்து நிறைய பேருக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒரு யூரின் இன்கான்டினன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது, ரெகுலராக சில பேருக்கு வந்து பேண்டி வெட்டாகிற மாதிரி இருக்கும், அவங்கெல்லாம் இதை லாங் டேர்மாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஸ்பாட்டிங் இருக்குது, இல்லைனா ரெடி டு எப்போனாலும் பீரியட்ஸ் வரும் அப்படிங்கிற டேஸ்க்கெலாம் இது நிஜமாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேண்டி லைனர்ஸும் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதை நம்ம செக் பண்ணலாம். இது வந்து ஒரு பேக் ஆஃப் ஒரு 4 வந்து 500 rupees அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா, பீரியட் பேண்டிஸ். பீரியட் பேண்டிஸில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கிளாத் டைப்பர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம குழந்தைங்களுக்குலாம், அந்த மாதிரி அந்த பேண்டியில் வந்து இன்சர்ட் போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இன்சர்ட்டில் வந்து நம்ம கிளாத் பேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்சர்ட்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரெகுலராக ஒரு 4 to 5 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட்ஸை மட்டும் மாற்றினா போதும், பேஸ்ட் ஆன் யுவர் ஃப்ளோ நீங்கள் மாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் வந்து நம்ம எப்படி கிளாத் பேட்ஸை நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பண்ணாலே நம்ம வந்து எந்த ஒரு இரிட்டேஷனோ இல்லை எந்த ஒரு இதுவுமே வராமல் பார்த்துக்கலாம். பீரியட் பேண்டிஸ் வந்து ஆவரேஜாக ஒரு 750 rupees ஸ்டார்ட் ஆகுது, அதுவும் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்லேயுமே இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்குற ப்ராடக்ட் வந்து ஆர்கானிக் நாப்கின்ஸ், ஹெர்பல் நாப்கின்ஸ். இந்த மாதிரி மார்க்கெட்டில் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆர்கானிக் நாப்கின்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி பார்த்ததில் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் அதெல்லாம் இருக்கும் நம்மளோட டிஸ்போசபிள் நாப்கின்ஸில். இது வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஆர்கானிக் காட்டன், சர்ஜிக்கல் காட்டன், அந்த மாதிரி ரொம்ப பயோடிக்ரேடபிளாக, அதாவது லேண்ட்ஃபில்ஸ்லாம் இல்லாமல் அது சீக்கிரமாக வந்து பயோடிக்ரேட் ஆகிடும் அந்த மாதிரியான காட்டன், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற காட்டனை யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர ஹெர்பல் நாப்கின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்னென்னா, சில ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா, துளசி, நீம், அதுக்கப்புறம் ஆலோவேரா, சில இடத்துல ஹெர்பல் பவுடர்ஸ்லாம் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன பண்ணுது நமக்கு அப்படின்னா, அந்த மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, லாங் டேர்மாக யூஸ் பண்ணும்போது விமனுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ், பிசிஓஎஸ், அதுக்கப்புறம் ஏதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறது, ஸ்மெல்லு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மியாகுது, அப்புறம் போக போக சரியாக அப்படின்லாம் கூட சொல்றாங்க. சோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கறதா ரிப்போர்ட் பண்றாங்க. இதோட எவரேஜ் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 ரூபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது ஒரு பேட். அத வந்து நீங்க ரிபீட்டடா வாங்கணும், பிகாஸ் இது நம்ம யூஸ் அண்ட் த்ரோ தான், இது நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது.
நாலாவது நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த அந்த மென்ஸ்ட்ருவல் கப். மென்ஸ்ட்ருவல் கப் வந்து இப்போது நம்மளுடைய இந்தியன் விமன் மத்தியில் ரொம்ப பிரபலம் ஆகிட்டே வருது. ஸோ மென்ஸ்ட்ருவல் கப் அப்படிங்கிறது பேசிக்கலி என்னென்னா மெடிக்கல் கிரேட் சிலிகானில் செய்யப்பட்ட ஒரு ப்ராடக்ட். இது வந்து ஒரு ஃபனல் ஷேப்போ இல்லை பெல் ஷேப்போ ஒரு சின்ன இது இருக்கும். இது என்ன பிரின்சிபலில் ஒர்க் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பேட்ஸ் எல்லாம் எப்படி வந்து பிளட்டை வந்து அப்சார்ப் பண்ணுவோம், இதை அப்சார்ப் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோ. அந்த கலெக்ட் பண்ண பிளட்டை வந்து நம்ம வந்து எம்டி பண்ணிட்டு திருப்பி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மென்ஸ்ட்ருவல் கப் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜாக 7 to 10 years அளவுக்கு கூட நம்ம ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப். ஏன் அப்படின்னா நம்மளோட மெடிக்கல் கிரேட் சிலிகானில் மேக் பண்ணதுனால இது வந்து எந்த வித ரேஷஸோ இல்லை இரிட்டேஷனோ இல்லை அந்த பேட்ஸ் காஸ்ட் பண்ணக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கப்ஸ் யூஸ் பண்ணுறது மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி தான். இன்சர்ட் பண்ணும்போது மட்டும்தான் இன்சர்ட் பண்ணும்போது ரிமூவ் பண்ணுறது தான் வந்து மக்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெசிடேட் பண்ணுறதுனால அப்படி இருக்குது. பட் ஒரு 2 to 3 cycles அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எங்களால் கப்பை விட்டு மாற முடியாது, திருப்பி நாங்கள் பேட்ஸ்க்கு போகவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இதிலே கம்ஃபர்டபுளாக ஆயிடுறாங்க. அண்ட் இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கணும். ஸ்டெரிலைஸுங்கிறது ஒரு நல்ல பாய்லிங் வாட்டரில் நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் பீரியட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பீரியட்ஸ் முடிச்சோடனே திருப்பியும் நம்ம அதே மாதிரி ஒரு பாய்லிங் வாட்டரில் ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்குன்னு சில பவுச் கொடுப்பாங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு கண்டெயின் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இருக்கும், அதில் நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையுமே வராது, நீட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கிற ஃபீலே தெரியாது, எங்களுக்கு அந்த கிராம்ஸு மூட் ஸ்விங்ஸு ஹார்மோனால் இன்டியூஸ் ஆகிற சில டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே வந்து இந்த கப்ஸில் வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் மீ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும். ஸோ இது இதோட ஆவரேஜ் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 மேலேயும் இருக்குது நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ அதையும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸை வந்து செக் பண்ணிக்கலாம். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான பிராண்ட் என்ன அப்படின்னா ஸ்டோன் சூப் அப்படிங்கிறது. அவங்க வந்து ரொம்ப சஸ்டைனபிள் லிவிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுப்பாங்க. அதில் இந்த மென்ஸ்ட்ருவல் ஹைஜீனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து கிளாத் பேட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பேண்டி லைனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் இந்த கப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மென்ஸ்ட்ருவல் கப்ஸ் அண்ட் மென்ஸ்ட்ருவல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எனி அதர் ஸ்டோன் சூப் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. நாங்கள் லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது என்னோட பர்சனல் ஃபேவரட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது தவிர நமக்கு வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் இருக்குது, ஒரு ரிசோர்ஸ்ஃபுல்லான வெப்சைட், அது வந்து ஹைஜீன் அண்ட் யூ அப்படிங்கிற ஒரு வெப்சைட். அங்கே நீங்கள் போயிட்டு உங்களோட மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம், எப்படி வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி சூஸ் பண்ணலாம் இப்படிங்கிற நிறைய கைட்லைன்ஸ் வீடியோஸோடு அங்கே இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். மென்ஸ்ட்ருவல் கப் பற்றியான நிறைய மித்ஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் க்வெஸ்டன்ஸ் அண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணலாம் ரிமூவ் பண்ணலாம் நிறைய க்வெஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கலாம், அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மென்ஸ்ட்ருவல் ஹைஜீன் ரிலேட்டடான நிறைய விஷயங்களை வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நாங்கள் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டுருக்கோம். அண்ட் இதுக்கு எக்ஸ்க்ளூசிவான செஷன்ஸுமே நாங்கள் வந்து அடிக்கடி ரெடி பண்ணிட்டுருக்கோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போ செஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாங்கள் பார்க்குறோம். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.